கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை நாம் அனைவரும் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த காலகட்டத்திலே நாம் வாசிக்கின்ற நற்செய்தி வாசகமானது கிறிஸ்து பிறப்பை ஒட்டி நடந்த நிகழ்ச்சிகளை நமக்கு விரிவாக எடுத்து சொல்லுகின்றன. இந்த வரலாற்று சிறப்புமிக்க கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவும் அந்த பிறந்த பின்பும் நடந்த நிகழ்ச்சிகளை இந்த நாட்களிலே நற்செய்தியிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அதே நேரத்திலே கிறிஸ்துவுடைய பிறப்புக்கு தொடர்புடைய மனிதர்களை குறித்தும் நாம் சிந்திக்க நற்செய்தி வாசகங்கள் நமக்கு வாய்ப்பு கொடுக்கின்றன. குறிப்பாக புனித யோசேப்பு, தாய் மரியாள், ஜெக்கரியா, எலிசபெத் அம்மாள் இவர்களை குறித்து இந்த நாட்களிலே நாம் நற்செய்தியிலே சிந்திக்கின்றோம். இதன் முத்தாய்ப்பாக தொடக்கமாக இன்றைய நற்செய்தியிலே புனித யோசேப்பை குறித்து நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். புனித யோசேப்பு நீதிமானாக நேர்மையாளராக வாழ்ந்தார் என்பதை இன்றைய நற்செய்தியின் வழியாக நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. மோசேயின் சட்டத்தின்படி, யூத கலாச்சாரத்தின்படி ஒரு பெண்ணானவள் திருமணத்திற்கு முன்பாகவே கருத்தரித்தாள் என்றால் அவளை பொது இடத்திலே நிறுத்தி கல்லால் எரிந்து அந்த பெண்ணை கொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த காலத்திலே யோசேப்பு மரியாள் திருமணத்திற்கு முன்பாகவே கருத்தரித்திருக்கின்றாள் என்று கேள்விப்பட்டவுடனே மரியாளை அசிங்கப்படுத்த வேண்டும், பொது இடத்தில் நிறுத்த வேண்டும், கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கவில்லை. மாறாக தனிமையிலே விலக்கிவிட வேண்டும் என்று யோசித்தார். எப்படியாவது மரியாளை விலக்கிவிட வேண்டும், மரியாளுக்கு களங்கம் விளைவிக்கக்கூடாது, மரியாளுக்கு எந்த தீமையும் நேர்ந்துவிடக்கூடாது என்று யோசேப்பு யோசித்ததை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அதே நேரத்தில் இந்த யோசனையோடு தூங்கிக் கொண்டிருந்த யோசேப்புக்கு கபிரியேல் தூதர் கனவிலே தோன்றி மரியாள் கருத்தரித்திருப்பது மனிதர்களுடைய தொடர்பினால் அல்ல, மாறாக தூய ஆவியுடைய துணையினால் மரியா கருத்தரித்திருக்கின்றார், மெசியாவை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும் என்று சொன்ன பொழுது தூதருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து மரியாளை தன்னுடைய மனைவியாக யோசேப்பு ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யோசேப்பு நீதிமானாக நேர்மையாளராக மரியாளுடைய கணவராக வாழ்ந்திருக்கின்றார். மரியாளை ஏற்றுக்கொண்டு மரியாள் கருத்தரித்திருப்பது இறைவனுடைய திட்டம், அந்த இறைவனுடைய திட்டத்திற்கு நானும் துணை நிற்பேன் என்று சொல்லி யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையையே தியாகம் செய்ததை நாம் பார்க்க முடிகின்றது. ஆக யோசேப்பு நீதிமானாக நேர்மையாளராக ஒரு தியாகியாக வாழ்ந்திருக்கின்றார். அவரை குறித்து தியானிக்கின்ற இந்த வேளையில் நாமும் நீதிமானாக நேர்மையாளராக இறை திட்டத்திற்காக நம்மையே தியாகம் செய்பவர்களாக வாழ வேண்டும் என்ற அழைப்பை இன்றைய நாள் நமக்கு கொடுக்கின்றது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித யோசேப்பை பின்பற்றி நாமும் நல்ல கிறிஸ்தவர்களாக, நல்ல நீதிமானாக, நேர்மையாளராக வாழ முயற்சி செய்வோம். அதற்கான வரம் வேண்டி இன்றைய நாளிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். ஆமேன்.